காலம் வந்தா நடந்துரும் சொல்லுது. அந்த குறிச்ச காலம் என்னது? அடுத்த வசனம் வாசிங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும். கையத்தட்டுங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும். எந்த காலம்? காலம், குறித்த காலம், குறித்த காலம் பேசுறாரு பாருங்க. இந்த குறித்த காலம் ஒண்ணு நீங்க கேட்டு, செப்டம்பர் 4ஆம் தேதி, அக்டோபர் 4ஆம் தேதின்னு அவர் குறிச்சு வைக்கல. உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்கு அவர் அங்க ஒண்ணு குறிச்சு வைக்கல, புரிந்து கொள்ளுங்கள். ஆனா குறிச்ச டைம் ஒண்ணு இருக்கு, அந்த டைம் வந்துச்சுன்னா பழிச்சு நடந்துடும். அந்த டைம் எது என்பதை பார்க்க போகிறோம். கலாத்தியர் வாசிப்போம், 4ஆம் அதிகாரம் 1-2. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அவன் எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியா இருந்தாலும் ஒண்ணுமே நடக்கல. விசுவாசிக்கிறான் நடக்கல, அருகிசிக்கிறான் நடக்கல, மத்தவன மாதிரியே தான் வாழ்க்கை இருக்கு. சின்ன பிள்ளை இருக்கிற காலம் வரைக்கும் அப்படியே இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது குறிச்ச காலம் வந்தா நடந்துரும் சொல்லுது. அந்த குறிச்ச காலம் என்னது? அடுத்த வசனம் வாசிங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும். கையத்தட்டுங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும். எந்த காலம்? உங்க பையனுக்கு உங்க சொத்தை எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கீங்க, எந்த காலம்? சின்ன பையனா இருக்க என் பையன் மனதளவுல எப்ப மெச்சூர்டா மாறுறானோ அந்த காலத்துல அவனுக்கு அதை கொடுக்கணும் முடிவு எடுக்கிறீங்க. இப்ப நீங்க வைக்கிற இந்த காலம் உங்களை சார்ந்திருக்கா, உங்க பையனை சார்ந்திருக்கா? உங்க பையன் 20 வயசு ஆயிட்டான், ஆனா ஊதாரியா சுத்திக்கிட்டே இருக்கான். ஆனா உங்க பையனுக்கு கட்டாயம் சொத்து எழுதி ஒரு குறித்த காலத்துல வைக்கின்றீங்க. அந்த குறித்த காலம் கேலண்டரை பார்த்துக்கிட்டே அந்த குறித்த காலம் சொல்றீங்களா, அவனை பார்த்துக்கிட்டே குறித்த காலம்ன்றீங்களா? அப்படி எந்திரிச்சு கையை தட்டிட்டு அப்படி உட்கார ஏசு நாம் ராமே. அந்த குறித்த காலம் என்பது கேலண்டரை பார்த்து தேவன் சொல்ல, உன்னை பார்த்து சொல்லுகிறார். கத்த கூடாது, ஆனா வசனம் என்ன கத்த வைக்குது? உன்னை பார்த்து. கொஞ்ச நாளைக்கு லோ பிச்சிலே பேசுங்கன்னாரு, நம்ம ஸ்டார்டிங் தான் லோ பிச்சு சார். குறித்த காலம் என்பது உங்களை பார்த்து தான் சொல்றாரு. அந்த தரிசனம் குறித்த காலம் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில மாற வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில அந்த மெச்சூரிட்டிய, பரிசுத்தம் கனெக்டட் பேசல, அது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் கேரக்டர் விஷயத்துல அப்படியே உங்களை பார்க்கிறார் அவர். இந்த 7 நாள் ஏன் ஆகுதுன்னு கேட்டீங்களே, இந்த 7 நாள் அந்த குறித்த காலம் எனக்குள்ள மலர்கிறதை தேவன் பார்க்கிறார். விசுவாசம்னா நடக்கலாம் இல்லை, கரெக்டாக நடக்கும். வியாதிகள் என்பது உடனே சுகமாகக்கூடியது. வியாதியை நான் பேசலை, நான் பேசுவது உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற தரிசனங்கள். ஐயா இப்படி ஆகணும்னு நினச்சிருக்கையா, ஐயா நான் அப்படி ஆகணும்னு கத்தர் என்ற சொல்லியிருக்காரியா? குறித்த காலத்திற்கு. குறித்த காலம்னா அவர் என்னென்னு நீங்கள் அங்கே போய் எட்டி பார்க்காதீங்க, அங்கே எதுவும் இல்லை. இப்படி உள்ளே திரும்பி பாருங்கள், காலமெல்லாம் எங்கே தான் இருக்குது? உள்ளே தான் இருக்குது. என் வாழ்க்கையில் நான் பெருமையாக பேசிய நாட்கள் உண்டு. கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன், நான் சத்தமாய் பெருமையாய் பேசிய போது அதை கேட்டவர்கள் கொஞ்சம் பேராக இருந்தார்கள். அன்றைக்கு லட்சக்கணக்கான பேர் கேட்குறவங்க இருந்திருந்தானா, நான் எவ்வளோ பெரிய அசிங்கத்தை பண்ணியிருப்பேன். தேவன் குறித்த காலம் வரைக்கும் என்னை உயர்த்துவதற்கு காத்திருப்பார், உன்னை உயர்த்துவதற்கு காத்திருப்பார். உன் வாழ்க்கையிலே சில பண்புகள் மெச்சூர்டாக மாறுவது. ஆமென். யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட் ஆர் யூ கேன் ஷார்டன் இட் பை யுவர் கோஆப்ரேஷன். 7 நாட்கள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஓகே முடிக்கிறேன். 2 ரீசன் தேவன் 7 நாள் ஏன் எடுத்துக்கிட்டார்னா, எதையுமே ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிக்கணுன்ற ஸ்டைல் தேவனுக்கு கிடையாது. ஒரு வேலைனா ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சிருவார். அவருக்கு இது மாதிரி நூற்றுக்கணக்கான வேலைகள் ரெஸ்ட் எடுத்தார். நல்ல ஒரு டாக்டர் நான் சந்தித்த போது, அவர் பயங்கர பிஸி மேன், ஆனால் எங்களிடத்தில் ஒரு நேரம் செலவழித்த போது 25-30 வெளியில் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, 30 நிமிடங்கள் உட்காந்து கேஷுவலாக பேசியிருந்தார். அப்போ என் கூட வந்து சொன்னார், வெளியில் வெயிட் பண்ணட்டும், எனக்கும் ரிலாக்ஸ் பண்ணும்ல, உங்கள் கூட பேசும்போது தான் நான் ரிலாக்ஸ் ஆகிறேன். இந்த ரிலாக்ஸ் என்ன செய்யும்னா எக்ஸ்ட்ரா ஒன்றும் ஒரு வேலை பார்க்க வைக்கும். நான் இதை மீறி நான் ரிலாக்ஸ் பண்ணாமல் நான் வேலை பார்க்கும்போது பிரேக் டவுன் ஆயிரும். கேப்பு விட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா சாகிற வரைக்கும் நீங்கள் பேசலாம். விடாமல் பேசுனா அவ்வளோதான். அதுக்கப்புறம் எம்ஆர்வா தான், எம்ஆர்வாஸ் அப்படி தான் பேசணும். கடைசியில் காற்று தான் சார் வருது போயிடும். அப்போ என்னென்னா எதையுமே ஒரே ஸ்டெச்சில் நினைக்காதீங்க, நடக்கும் சார்.
அதுக்காக அது விசுவாசம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இப்போ கூட ஒன்றுமே நடக்கலைனாலும் இப்போ நீங்கள் நான் விசுவாசத்தில் தான் இருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது, நமக்குள்ளே கதிர்கள் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, ஸோ தேவன் அப்படி தான் இருந்தார். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் ஏறினால் சில விஷயங்கள் டைம் எடுக்குதுன்னா அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், வெயிட்டிங் பீரியட் இஸ் நாட் வேஸ்டிங் பீரியட்.